நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட துருக்கி சிரியா நாடுகளில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்ட இந்திய மருத்துவக் குழுவினர் மற்றும் மீட்புக் குழுவினர் இன்று தாயகம் திரும்பினர். இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 99 பேர் கொண்ட மருத்துவக் குழுவினர் முழுமையான மருத்துவ சேவைகளை வழங்கியதாக தெரிவித்துள்ளார். துருக்கியின் பல்வேறு பகுதிகளிலும் படுக்கைகளுடன் கூடிய மருத்துவமனை அமைக்கப்பட்டு தேவையான உபகரணங்களை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 மணி நேரமும் இந்திய குழுவினர் சிகிச்சை அளித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். துருக்கி மற்றும் சிரியாவில் கடந்த 6 தேதி ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஆபரேஷன் தோஸ்ட் என்ற பெயரில் இந்தியாவின் மருத்துவக் குழுவினர் மட்டுமின்றி நிவாரண உதவிப் பொருட்களும் மத்திய அரசின் சார்பில் வழங்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.